துபாய் சென்றுள்ள இந்திய கால்பந்து அணி ஓமன் அணிக்கு எதிராக நட்பு ரீதியிலான சர்வதேச கால்பந்து போட்டியில் பங்கேற்றது. விறுவிறுப்பான இப்போட்டி ஆட்ட நேர முடிவில் 1-1 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. இந்திய வீரர் சிங்களின் சினா சேம் சைட் கோல் அடித்தார். மற்றொரு இந்திய வீரர் மன்வீர் சிங் ஒரு கோல் அடித்து அணியை தோல்வியின் பிடியிலிருந்து மீட்டார். வெலிங்டனில் நடந்த 3வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணிக்கு டேவன் கன்வே 126, டேரில் மிட்சேல் 100 ரன் எடுத்து கை கொடுக்க 50 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 318 ரன்கள் குவித்தது. கடின இலக்கை விரட்டிய வங்கதேச அணிக்கு மகமதுல்லா 76 ரன் எடுத்து ஆறுதல் தந்தார். மற்றவர்கள் ஏமாற்ற வங்கதேச அணி 42.4 ஓவரில் 154 ரன்னுக்கு சுருண்டு 164 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. நியூசிலாந்து அணி 3-0 என தொடரை முழுமையாக கைப்பற்றி கோப்பை வென்றது. ஆண்டிகுவாவில் நடந்த முதல் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இலங்கை 169, விண்டீஸ் 271 ரன் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி 476 ரன் குவித்தது. பின் 375 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை துவக்கிய விண்டீஸ் அணிக்கு போனர் சதம் கடந்து கை கொடுத்தார். 5ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸில் விண்டீஸ் அணி 4 விக்கெட்டுக்கு 236 ரன் எடுத்திருந்தது. இதனை அடுத்து போட்டி டிரா ஆனது. டெல்லியில் நடக்கும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் கலப்பு அணிகளுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3 பிரிவில் இந்தியாவின் சஞ்சீவ் ராஜ்புத் தோஜாஸ்மினி சவன் ஜோடி தங்கம் வென்றது. வெண்கலப் பதக்கத்தை இந்தியாவின் ஐஸ்வர்ய பிரதாப் சிங் தோமர் சுனிதி சௌஹான் ஜோடி கைப்பற்றியது. ஆண்கள் அணிகளுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3 பிரிவில் நிராஜ்குமார், ஜெயின் சிங், சவப்னில் குசாலே ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது.